வணக்கம். நான் இன்றைக்கி வந்து ரக் ஐடியாஸ் அதாவது கால் மிதி அதுக்கான ஐடியாஸ் தான் நான் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுக்கும் வந்து நான் வந்து கான்டாக்ட் பேப்பர் டாலட்ரியிலேருந்து வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்த மாதிரி லைனர் ஷெல்ஃப் லைனர் வந்து நம்மளுக்கு வந்து வால்மார்ட்டில் டாலட்ரியிலலாம் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நம்ம வந்து யூஸ் பண்ணி கூட நம்ம கால் மிதி இது பண்ணிக்கலாம். கான்டாக்ட் பேப்பருங்கிறனால நம்மளுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் என்ன அளவு வேணுமோ அது கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கான்டாக்ட் பேப்பர் ஒட்டிட்டு நீங்கள் வந்து கால் மிதியாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் ஒரு பாதியை கட் பண்ணி நான் இப்போ வந்து கான்டாக்ட் பேப்பர் ஒட்டிட்டேன். ஸோ இதில் சாலிட் கிரிப்புன்னு போட்டிருக்கனால நமக்கு வந்து வலுக்காது. ஸோ நமக்கு தரையோட நல்ல இதுவாயிருக்கும். ஒரு ரொம்ப சிம்பிளாக நம்ம வந்து டக்குன்னு நம்ம கலர் காம்பினிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி வீட்டில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் கிச்சனில் அதை வந்து போட்டிருக்கேன். நான் என்னோட வாஷ் மிஷின் கீழே அதை போட்டிருக்கேன். இதுவும் ஒரு விதமான கான்டாக்ட் பேப்பர் ஆக்ட் தான். ஸோ இந்த வீட்டில் எங்களுக்கு இந்த ரக்கு வந்து கிச்சன் ரக்கு, வீடு மாற்றிட்டு வரும்போது இது க்ளீன் பண்ணி பார்த்தோம், ரொம்ப ஆனால் இதுவாக இருந்தது. அதனால் இதை நான் கான்டாக்ட் பேப்பர் மேலே ஒட்டி நான் இந்த ரக்கையை நான் திருப்பி ரீயூஸ் பண்ணிகிட்ருக்கேன். கிச்சனுக்கு வந்து நான் இந்த மாதிரி டிஷ் ட்ரை மேட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கீழே போட்டு கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் தேங்க்ஸ் கிவிங் சேல் அப்போ நீங்கள் வந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை கால் மிதியடியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிச்சனில் வந்து நம்ம ரக்கு போடுறது வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி டிஷ் ட்ரை மேட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக மிஷினில் வாஷ் பண்ணிடலாம், உங்களுக்கு சீக்கிரமாக ட்ரையும் ஆகிடும். அண்ட் இது வந்து தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணுங்கிறனால நம்ம என்ன கீழே கொட்டியிருந்தாலும் அது வந்து இந்த கரையை எடுத்துக்கோம், நம்மளுக்கு ரொம்ப வசதியானது. நான் சொன்ன ஐடியாஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.